ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மாஸ்டர் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் பாஸ் எல்லாம் க்ளைம் ஆகுதா அடி அப்படின்னு பார்க்குறது. பார்த்தீங்களா, க்ளைம் ஆகிடுச்சு வேறு லெவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சூப்பரான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பட்டு க்ளைம் ஆச்சு. பட் நம்மளுக்கு காட்டில் அந்த 33 தான் இருக்குது. திருப்பி போய் பார்த்தாலும் அதில் க்ளைம் ஆள் காட்டுச்சு. இது நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி காட்டுறதுன்னு பாருங்கள். திருப்பி இப்போ போகிறேன், பார்த்தா எலைட் பாஸில் க்ளைம் ஆகிருக்காது. சரி ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, OB26 அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. பாருங்கள் திருப்பியும் அது வந்து க்ளைம் ஆல் அப்படின்னு வருது. ஸோ இவனுங்க கொடுத்து வச்ச ஒரு நல்ல என்னது அப்படின்னு பார்த்து நல்லது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. இந்த க்ளைம் ஆல்னு ஒவ்வொன்றா நம்ம க்ளைம் பண்ண தேவையில்ல, க்ளைம் ஆல்னு ஒரே ஆப்ஷன் கொடுத்துட்டானுங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர்லாம் புது கேரக்டர், பட் இதில் எந்த விதமான சேஞ்ச் இல்லை. புது கேரக்டர் விட்டுருக்கானுங்க. அது என்ன கேரக்டர் அப்படின்னா, கோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். செம்மையாக இருக்குது இந்த கேரக்டர் வந்து. ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய பண்டில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேஸ் பெயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஷீரோ அப்படின்னு பேர் இருக்குது. வென் யூசர் இஸ் ஹிட் பை ஓகே When user is hit by enemy from within 80 meter, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 80 meterலேருந்து அடிக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அட்டாக் கொஞ்சம் கரெக்டாக வந்து விழுகும். நம்மளுக்கு அந்த மார்க் மாதிரி காமிக்க போய்ட்டு மோக்கோ காமிக்கிற மாதிரி காமிக்கும் போல. பாருங்கள் இவனும் அதே மாதிரி ஃபோன் வச்சு தான் வச்சுருக்கான். செம சூப்பராக இருக்குது. கிஃப்டெல்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி கொஞ்ச நாளாக இவனுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு அதெல்லாம் தான் போடுறாங்க. சரி இப்போ வேறு எதுவும் இல்லை, அப்டேன் வந்து இங்கே இருக்காது, பர்ச்சேஸ்ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. மற்றதெல்லாம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது காய்ஸ், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. வேறு என்ன, லாபி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஃபைனல் 18 teams இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் பேஜில் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே நல்லா கொடுக்கல. இது ஒன்று தான் காய்ஸ் இவங்க உருப்படியாக விட்டுருக்கானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொனால்டோ ஸ்டோரில் விட்டானுங்க. சூப்பர் சூப்பர். எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கல, எல்லாமே அதே மாதிரி இருக்குது. என்ன இதில் பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டு அந்த 40% ஆஃப் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஹைலைட்டாக கொடுத்துருக்கானுங்க. அது ஒன்று தான் நல்லாயிருக்கு. CR7 599 diamonds கொடுத்துருக்கானுங்க, பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் மேஜிக் கியூப்லேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. சரி வேறு என்ன, பாக்ஸ் வந்து கொஞ்சம் எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் கோல்ட் ராயல் மாற்றிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். எஸ் கோல்ட் ராயல் மாற்றிட்டாங்க. ஏன்ஷியன்ட் ரோம் செமையாக இருக்குது. பட் இதில் அந்த முடி வேணால் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம், வேறு எதுவுமே நல்லா இல்லை. இங்கே போட்டு சுத்த முடியாது. சரி ஸ்பின் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லி தான் நம்ம ஸ்பின் பண்ணோம். நம்மளுக்கு 200 lakh தான் கிடைக்கும் போல். ஸோ அப்போ தான் நம்ம வந்து எடுக்க முடியும். எல்லாமே செமையாக இருக்குது, சூப்பர் சூப்பர். சரி காய்ஸ் வாங்க நம்ம இப்போது நெக்ஸ்ட்டில் போயிடலாம். எல்லாம் க்ளைம் பண்ணியாச்சு. சரி ஸ்பின் பண்ணிட்டுருக்குறோம், கிடச்சிருமா? ஆடாச்சே கிடைக்கலையே. ஓம் ஃப்ரீ ஃபயரே நமக்கு கிடச்சிரு. வாய்ப்பு இல்லை ராஜான்ட்டானுங்க. 40,000 ரூபாலேருந்து இப்போது எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட, 30,000 ரூபாய்க்கு வந்துடுச்சு. சரி 30,000 ரூபாய் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அப்புறம் வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவுமே நல்லா இல்லை. சரி நம்ம ஃப்ரெண்டெல்லாம் அதுக்குள்ளே டவுன்லோட்ஸா, என்னடா இது புதுசாக இன்ஸ்பெக்ட் இப்படியே பண்ணிக்கலாம் போல், பிரச்சனை இல்லை இப்படியே நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் போல. சூப்பரான ஃப்ரீ ஃபயர்னால் இப்போ தாங்க நல்லா இருக்குது, இல்லாட்டி வேஸ்ட்டாக வச்சுருப்பானுங்க. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி ஏதாச்சும் கிளிக் பண்ணி சுற்றி பார்ப்போம், அதான் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு வச்சுருக்கேன். சுத்ரா கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கல. சரி நெக்ஸ்ட்டு போவோம், இது எதுக்கு காசை செலவு பண்ணணும். நெக்ஸ்ட்டு வால்ட்டில் வந்து எந்த சேஞ்சும் இல்லை, எல்லாம் அதே மாதிரி இருக்குது. இன்வைட்டிங் அந்த இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அரு பாய்ஸா என்னது, இது இப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமோ காய்ஸ்? இது ஒரு செம்மையான அப்டேட் காய்ஸ், சூப்பர் காய்ஸ். இப்படியே நம்ம லக் ராயல் அப்புறம் வால்ட்டு பெட்டு கலெக்ஷன் எல்லாமே இதில் அப்படியே பண்ணிக்கலாம் போல், சூப்பர். இந்த ஈவெண்ட் பேஜ் அந்த மேலே காமிக்கும்ல அது மட்டும் இல்லை போல. செம்ம, நம்ம அப்படியே ட்ரெஸ் மாற்றிக்கலாம், சூப்பர். வேறு லெவல் மாற்றிட்டானுங்க. இதுதான் நான் கரீனா கிட்டேருந்து எதிர்பார்த்தேன், ஏதாச்சும் ஒன்று நாளில் தான் உருப்படியாக பண்ணுவானுங்கன்னு நினச்சேன். இதை தான் பண்ணியிருக்கானுங்க.
நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பென்ஷன் பேக் டவுன்லோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போடு எமனிட்டேஷன்லாம் அப்படியே இருக்குது, பரவாயில்ல. எல்லாத்துக்கும் ஆறு பைஷாப் இந்த கன்று பார்த்தீங்களா என்னென்னு, மேக்ஸ் அவன் செம்மையாக இருக்கு அந்த கன்று. சரி, நீ நம்ம பேசிகிட்டு இருந்தால் ஆகாது, நெக்ஸ்ட் இப்போ போய் பார்ப்போம். அட ஓ சூப்பர் சூப்பர், மேலே பார்த்தீங்கன்னா அதோட இதுவும் காட்டுது, ரிஜெக்டட் த இன்விடேஷன் அப்படின்னு காட்டுது. ஸோ செம்மையாக இருக்குது எல்லாமே. அப்புறம் மிஸ்ட்ரி கிரியேட்னு ஒன்று விட்டுருந்தாங்க, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னையோட அப்டேட் வந்து இது என்னது, ரேங்க் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு ஏதோ அந்த ரெட் கலரில் காமிக்குது, என்னன்னு தெரியல, பார்ப்போம். இதுலேயும் எந்த விதமான சேஞ்சஸ் பண்ணல. இதில் வேணால் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கானுங்க பிளான். இது முடிஞ்சிச்சு, நான் நியூ சீசன் வருது. ஸோ சூப்பர், நியூ சீசன் வருது. 2552 நாளைக்கு வருது. நாளைக்கு தானே 52, இன்றைக்கி என்ன டேட்டு? இன்றைக்கி தான் ஃபிப்ரவரி 5, இன்றைக்கி தான் நியூ சீசன் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். இது வந்து நான் அப்டேட் ஆன அன்னைக்கு நான் போட்ட வீடியோ. ஸோ டேட் பார்த்தாலும் தெரியும், ஃபிப்ரவரி 4. நான் வந்து இது இன்றைக்கி ஃபிப்ரவரி 5 நான் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். சரி, ட்ரைனிங் மோடில் ஏதோ அந்த லூவாலெலாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, என்னென்னு பார்க்கலாம். ஆரே பாய்ஸாப் அங்கே ஒரு ப்ரிசும், அதாவது ஆடம் நின்றுட்டுருக்காப்புல. சரி, இந்த புது கன்று பவரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கோசரம் வந்திருக்கேன். ஆடம் போய் நம்ம அப்புறம் பார்க்கலாம், பரவாயில்ல சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த க்ளூவால் இடம் தான் எங்கேன்னு தெரியல, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஆரே பாய்ஸாப் சமையல் இருக்குது. இது என்னது திடீர்னுமோ மாறுது. ஓ இது என்னதுப்பா, சினிமா மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. பப்ஜியில் கொடுப்பானுங்களே அந்த கண்ணை மட்டும் திருப்புற மாதிரி அந்த மாதிரி இருக்குது, பரவாயில்ல. இதெல்லாம் மாற்றிட்டானுங்க, ஃபுல்லாக மாற்றிட்டானுங்க, வேற லெவலில் மாற்றிட்டாங்க. பட் இந்த மேக்ஸ் அவனோட கன்னோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஷார்ட் ரேஞ்ச் M10 மாதிரி, M10 மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த ரேஞ்ச், M10 ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து M14 ரேஞ்ச் எதிர்பார்க்க முடியாது இதில், பார்த்தீங்களா. 4-3 ரேஞ்சே இல்லை இதில், இதுக்கு ஏதாவது ரேஞ்சு ஸ்கின் விட்டால் நல்லாயிருக்கும். சரி அடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஏதோ டொடன்னு விழுகுது, பரவாயில்ல. ஏதோ அடி விழுகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு அடிச்சு போட்டானுங்களே. சரி பார்ப்போம் என்னென்ன இருக்குத, நான் இதை பற்றி சொல்லாமல் விடமாட்டேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டு என்னமோ மங்கலாயிடுச்சு. சரி இப்போ கிளியராக இருக்குல்ல, ஓகே. கஸ்டம் சி காஸ்ட்யூம் பேக் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்காரு. பாய்ஸ் ஆஃப் ஹெட் ஷாட் செம்மையாக விழுது கைஸ், இந்த கனில் 1 tap, இதுலேயே 1 tap அடிக்கலாம் போல். ஃப்ரீ ஃபயர் விட்டாலே ஒரு நல்ல செம சூப்பர் வேற லெவல் அடி, செம டொம்மு டொம்னு விழுகுது. ஃப்ரீ ஃபயர் விட்டாலே ஏதோ ஒரு நல்ல, பார்த்தீங்களா, ரேஞ்ச் கிடைக்கல. நல்ல அப்டேட்னா இது மட்டும்தான், ட்ரைனிங் மோடு சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அது அந்த ஃபுல்லாக அந்த நம்ம ஓடிட்டே பின்னாடி இருக்கிறத பார்க்குற மாதிரியாமா, அது எப்படின்னு தெரியல. 1 tap ட்ரை பண்ண பட் விழுகல. எத்தனை புல்லட், 8 bullet செம. 8 bullet கிடைக்கும் போது நமக்கு M1887, அதாவது M1887 மாதிரியே இருக்கும், சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து வெளியே போயிடலாம். கிளாஸ் குவாட்டில் MP5 அதாவது MP40 வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். MP40 இல்லாமல் எத்தனை பேர் போக்கர் வாங்கி வச்சுட்டு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தானுங்க. சரி கிளாஸ் கோட் சாதா கிளாஸ் கோட் போகலாம் அப்படின்னு, ஏன்னா கிளாஸிக் வந்து சரி அதுக்குள்ளே டவுன்லோட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல சூப்பர் ஸ்டார்ட் பண்ணி. ஆரே சாம எஸ்டிமேட்டட் 0.0.04 அப்படின்னு போட்டிருக்கு. மேட்சிங் ப்ராக்ரஸ் சூப்பராக இருக்குது. இதோ பப்ஜி மாதிரியே பண்ணியிருக்கானுங்க, ட்ரை பண்ணியிருக்கானுங்க என்னமோ. சரி அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதே நம்மளோட கடமை. ஸோ கன்க்ராச்சுலேஷன் கரீனா அவர்களே, கரீனா ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்கிற விட அஃபீஷியல்ஸ்னு சொல்லலாம். சரி நெக்ஸ்ட்டு செமையாக இருக்குது லாபி. நெக்ஸ்ட்டு வேறு இதில் எந்த சேஞ்சஸ், MP40 இருக்குது, MP5 இருக்குது, MAX-7 இருக்குது கைஸ், வேறு அளவு MAX-7, M4A1, M14, M14 விட்டுருக்காங்க கிளாஸ் கோட்டில், எப்படின்னு நினச்சி பாருங்கள், வேறு லெவல். M14 விட்டுருக்கானுங்க சூப்பர்.
ஏடபிள்யூ மட்டும் எடுக்கவே மாட்டானுங்க, ஏன்னா அது ஒரு நல்லா இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அந்த அண்ணன் கண்ணை வச்சு டென்ஷன் பண்ணுறானுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுல நான் அந்த G18 எடுக்கல, இல்லை M500 தான் எடுத்திருப்பேன், அதை எடுக்கல. ஸோ சரி, நம்ம ஃப்ரெண்டு வேப்பினா சரி ஃபிஸ்ட்டிலே குத்துவண்டா நாங்களாம் வேறு லெவல்ரா அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஐ இதில் என்ன சேஞ்சுனா கீழே வந்து நம்ம கில்லுன்னு கம்மிக்கும். இப்போ வந்து மாஸ்டர் கேமிங் கில் அவர் இன்னொரு நேம் வரும், இப்போ மாஸ்டர் கேமிங் கில் அந்த மாதிரி காமிக்குது. ஸோ பரவாயில்ல, MP5 விட்டானுங்க. நான் இனிமேல் MP5 லேட்டஸ்டாக தான் பறக்க போகுது. ஒன் வர்சஸ் ஒன்லலாம் போனோன்னா செம்மையாக அடிக்கல இனிமேல். சரி பாருங்கள், எல்லோரும் MP5 தான் எடுத்துக்கோங்க, ஏன்னா வெக்டாக இருக்கு போல இது பரவாயில்லன்னே சொல்லலாம். வெக்டாருக்கு அடிக்கிற அளவுக்கு இருக்குது, வெக்டாரை முறியடிக்கிறதுக்கு இருக்கும். இது வந்து பம்பிள் பீ டபுள் டேமேஜ், ஸோ சூப்பராக இருக்கும், வேறு லெவல். அடிக்கிற ஆட ஹெட்டு லாக் ஆக மாட்டேங்குது கைஸ். இப்போது ஆனால் ரேட் ஆஃப் ஃபேர் செம்ம ரேட் ஆஃப் ஃபேர். இப்போ எனக்கு டேமேஜ் பையன் இங்கிருந்து அங்கே 18 விழுகுதுன்னா நினச்சி பார்த்துக்கோங்க. பம்பிள் பீ டபுள் டேமேஜ் ஆட இந்த கன்று வச்சு அடிச்சுட்டுருக்கிறேனே. ஈலோடு ஸ்பீடும் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் நல்ல அப்டேட்ஸ்லாம் விட்டுருக்கானுங்க. அடிக்க முடியல, நல்லா கில் அடிச்சிடறானுங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் பார்க்கறக்காக வந்திருப்பாங்க, எப்படி இருக்குது அப்டேட்டு அப்படின்னு பார்க்கறக்காக. KTM பாய் அப்படின்னு ஓட்டிருக்கான் இவனும். சரி காய்ச்ச, இது இவ்வளோதான் இன்றைக்கி நம்மளுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி. இன்றைக்கி நம்ம வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் பார்க்கலாம். அரு இதென்னுதுரா அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ மேக்னெட்டிக் ஏதோ க்ளூவால் என்னன்னு இது என்னன்னு தெரியல, நான் அதை பார்த்தா தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இதை பற்றியே நம்ம ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்புறம் UVA அதெல்லாம் வந்திருக்காமா ரேங்க்டில், அதை பற்றியும் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இவ்வளோதான் சொல்ல போகிறோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் கவின் கிளாஸி. இது என்ன பவர்னு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். போடுறா ஏ வேறு ஓடுறா அடே சமம், இது என்னன்னே தெரியல. பட் இவன் பக்கத்தில் நிற்கிறான், ஒன்றுமே ஆகலை. ஒன்றும் இவ்வளோ அடி அடிச்சு ஒன்றும் ஆகலை அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா இதுலையா லேக் நம்மளுக்கு. சரி விக்ட்ரி, அதுக்குள்ளே விக்ட்ரி அடிச்சிட்றான்ப்பா, பரவாயில்ல. சரி கே இன் கிரிமினல். சரி ஓகே காய்ஸ், நம்ம பேக் கொடுத்துக்கலாம். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். டடா, பாய் பாய் காய்ஸ்.